அதாவது எஜுகேட்டர்ஸ் சொல்லுவாங்க எல்லா லேனியுமே வந்து ஆக்டிவ் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரிசர்ச் சஜஸ்ட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டூ மோர் தேன் ஜஸ்ட் லிசன் தே மஸ்ட் ரீட் ரைட் டிஸ்கஸ் ஆர் பி இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஏதாவது விஷயங்கள் செயல்களை பண்ணணும் லிசன் பண்ணுறத தவிர்த்து அதாவது ரீட் பண்ணுறது ரைட் பண்ணுறது இல்லை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஆர் என்கேஜ் இன் சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவ் வந்து ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தான தான் அதை வந்து ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு வந்து சர்ச் சொல்லுது ஃபர்தர் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி என்கேஜ்டின் சர்ச் ஹையரோட திங்கிங் டாஸ்க் ஆஸ் அனலைசிஸ் சிந்தசிஸ் அண்ட் எவாலுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் அனலைஸ் பண்ணுறது ஒரு ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறது இல்லை ஒரு சிந்தசிஸ் அனலைஸ் பண்ண ப்ராப்ளத்தை தொகுத்து என்ன ஒரு முடிவு அப்படிங்கிறத சிந்தசைஸ் பண்ணுறது இல்லை எவால்வேட் இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதை எவால்வேட் பண்ணுறது இந்த திங்கிங்லாம் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கேஜ் பண்ணணும் அந்த திங்கிங்கில் த ஸ்ட்ராட்டஜி ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டீஸ் தட் இன்வால்வ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டூயிங் திங்ஸ் அண்ட் திங்கிங் அபட் வாட் ஆர் டூயிங் மேபி கால் டஸ் ஆக்டிவ் லேர்னிங் ஸோ எதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஒரு விஷயங்களை பண்ண வைக்கி இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கி அப்படின்னாலே அதை வந்து ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போன்வெல் அண்ட் ஏசன் ஸ்டேட் தட் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டூ மோர் தென் ஜஸ்ட் லிசன் போன்வெல் அண்ட் ஏசன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணணும் அது அவங்க லெசன் பண்ணுறதை விட அதிகமாக வந்து ஆக்டிவிட்டி என்கேஜ்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இட் இஸ் ப்ரப்போஸ் தட் ஸ்ட்ராட்டஜி பர்மோட்டிங் ஆக்டிவ் லேர்னிங் பி டிசைன் அஸ்

இந்த டெக்னிக்ஸ் வந்து ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது ஒயிட்டல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து பவர்ஃபுல் இம்பேக்ட் அப்பான் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ங்கில் வந்து ஒரு பவர்ஃபுல் இம்பாக்ட் வந்து இந்த டெக்னிக் வந்து இம்பாக்ட் பண்ணும் ஸ்டடீஸ் ஹாவ் ஷோன் தேட் தே ப்ரிஃபர் ஸ்ட்ராட்டஜி ப்ரொமோட்டிங் ஆக்டிவ் லேர்னிங் டூ ட்ரெடிஷ்னல் லெக்சரர்ஸ் ஸோ ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அதை எதை தவிர்த்து அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லெக்சரர்ஸ் லெக்சரர்ஸ் அப்படின்னா கண்டென்ட் கொடுக்குறவங்க அதாவது லெக்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதை தவிர்த்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்ன ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங்கோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் வந்து சொல்லுது அதர் ரிசர்ச் ஸ்டடீஸ் எவல்வேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஹவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் மெனி ஸ்ட்ராட்டஜீஸ் ஆர் கம்பரபிள் டு லெக்சரர்ஸ் இன் ப்ரொமோட்டிங் த மாஸ்டரி ஆஃப் கண்டென்ட் பட் சுப்பீரியர் டு லெக்சரர்ஸ் இன் ப்ரொமோட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில்ஸ் இன் திங்கிங் அண்ட் ரைட்டிங் ஸோ ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டை டெ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை அதோட ஸ்ட்ராட்டஜிஸை கம்பேர் பண்ணும்போது லெக்சரர்ஸ் இன் ப்ரொமோட்டிங் மாஸ்டரி ஆஃப் கண்டென்ட் லெக்சரர்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டோட மாஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க பட் சுப்பீரியர் டு லெக்சரர்ஸ் லெக்சரர்ஸ் விட சுப்பீரியராக என்னது அப்படின்னா இந்த ஆக்டிவ் லேர்னிங் தான் ப்ரொமோட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில் இன் திங்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ல வந்து திங்கிங்லேயும் ரைட்டிங்லேயும் வந்து டெவலப் பண்ணுது இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க

லிசன் பண்ணுற ஒரு லெக்சராக லிசன் பண்ணுறதை மட்டும் லிசன் பண்ணிவிட்டு டேக் நோட்ஸ் பண்ணுறதை தவிர்த்து எங்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டூயிங் சம்திங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்றும் பண்ண வைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இன்வால்வ் இன் டாக்கிங் அண்ட் லிசனிங் டூ ஒன் ஆனதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக் பண்ணுறாங்க லெசன் பண்ணுறாங்க ஈச் அதர் ரைட்டிங் ரீடிங் எக்ஸட்ரா இன்டிவிஜுவலி ஆர் இன் ஸ்மால் குரூப்ஸ் ரைட் பண்ணுறாங்க ரீட் பண்ணுறாங்க இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம் இல்லை குரூப்ஸாகவும் இருக்கலாம்

பற்றின அவங்களோட ரெஃப்ளெக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் மெரிட்ஸ் ஆஃப் ஏஎல்எம் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜியோட மெரிட்ஸ் என்னலான்னா ஸ்டூடண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் லேர்னிங் லெஸ் எம்ஃபசைஸ் இஸ் பிளேஸ்ட் ஆன் ட்ரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்னிங்கில் இன்வால்வாக இருப்பாங்க லெஸ் எம்ஃபசைஸ் இம்பார்ட்டன்ஸ் இஸ் பிளேஸ்ட் ஆன் ட்ரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான் வந்து இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க கிரேட்டர் எஃபசைஸ் கிரேட்டர் இன் இம்பார்ட்டன்ஸ் வந்து டெவலப்பிங் ஸ்டூடெண்ட் ஸ்கில் கிரேட்டர் எம்ஃபர்சைஸ் ஆன் டெவலப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில் ஸ்டூடெண்ட் ஸ்கில்ஸ் தான் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வால்ட் இன் ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்போ பார்த்தா ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கேஜ் இன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரீடிங் டிஸ்கஷிங் ரைட்டிங் எக்ஸட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் ரீடிங் ரைட்டிங் டிஸ்கஷிங்கில் வந்து என்கேஜ்டாக இருப்பாங்க கிரேட்டர் எம்ஃபசைஸ் தட் மீன்ஸ் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளேனேஷன் ஆஃப் தேர் ஓன் ஆட்டிட்யூட் அண்ட் வேல்யூஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஓன் ஆட்டிடியூட் அண்ட் வேல்யூஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிரேட் இம்பார்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க தஸ் ஆக்டிவ் லேர்னிங் ஷிஃப்ட் ஃபோக்கஸ் ஃப்ரம் த டீச்சர் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் டெலிவரி ஆஃப் சப்ஜெக்ட் கண்டென்ட் பை டீச்சர் டு ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் த மெட்டீரியல் பை த மெட்டீரியல் ஆக்டிவ் லேர்னிங் ஷிஃப்ட்ஸ் வந்து டீச்சர் மேலே இருந்த ஃபோக்கஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மாற்றுது அண்ட் ஃப்ரம் டெலிவரிங் ஆஃப் சப்ஜெக்ட் கண்டென்ட் பை டீச்சர் சப்ஜெக்ட் கண்டென்ட்டை டீச்சர் சொல்கிறதுக்கு பதிலாக டு ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் த மெட்டீரியல் பை த மெட்டீரியல் சில மெட்டீரியல் இல்லை டெக்னிக்ஸ் மிஷின்ஸ் மிஷினரிஸ் இது மூலமாக வந்து ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் த மெட்டீரியல் பை த மெட்டீரியல் ஸோ ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்கள ஆக்டிவாக வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி வந்து இந்த மெத்தடாலஜி வந்து மாற்றியிருக்கு தேட்ஸ் ஆல் தேங்க்யூ ஆல்